பிரதமர் மோடிக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் இடையேயான முறைசாரா உச்சி மாநாடு தமிழகத்தின் மாமல்லபுரத்துல மிகவும் பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது. மாமல்லபுரத்துல மோடி தங்கி இருந்த இந்த இரண்டு நாட்களுக்குமே உச்சகட்டமான பாதுகாப்புல சென்னை மாநகரமே இருந்துச்சு. மோடியும் ஜி ஜின்பிங்கும் சந்திச்ச இந்த உச்சி மாநாட்டுல தமிழகத்தை சேர்ந்த மூன்று பேர் மோடியினுடைய மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த மூன்று தமிழர்களுடைய பெயரை முதல்ல சொல்லிடலாம். ஒருவர் கவிதா ராமு ஐஏஎஸ், இன்னொருவர் மதுசூதன் ரவீந்திரன் ஐஎஃப்எஸ், மற்றொருவர் அரவிந்தன் ஐபிஎஸ். இந்த மூன்று தமிழர்களும் எப்படி மோடி மனசுல இடம் பிடிச்சாங்க அப்படிங்கறத ரொம்ப விவரமா பார்க்கலாம். முதலில் கவிதா ராமு ஐஏஎஸ். சீன அதிபர் சென்னை விமானத்துல இறங்கிய உடனேயே அவருக்கு மிகவும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. அதிலும் குறிப்பா தமிழர்களின் பாரம்பரிய நடனங்களான கரகாட்டம், மானாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், பறையிசை அப்படின்னு ஒட்டுமொத்தமா ஐந்து வகையான நடனங்களை ஆடி ஜி ஜின்பிங்கை தமிழகமே வரவேற்றது. இதுக்கான ஏற்பாட்டை யார் கவனிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போதுதான் அதுக்கு மிகவும் முக்கியமான நபராக இருந்து செயல்பட்டவர் கவிதா ராமு ஐஏஎஸ்னு நமக்கு தெரிய வருது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ப்பு சேவையினுடைய இயக்குநராகவும் இவர் இருக்கிறாரு. அதே போல கவிதா ராமு ஐஏஎஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 35 வருட பரதநாட்டிய அனுபவமும் இருக்கு. இந்த வரவேற்புக்கெல்லாம் யார்கிட்ட நம்ம பொறுப்பு ஒப்படைக்கிறது அப்படின்னு தலைமைச் செயலாளர் சண்முகத்திடம் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கேட்டபோது கவிதா ராமு ஐஏஎஸ் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு அவரே இவங்களுடைய பெயரை பரிந்துரை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வரவேற்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. விமான நிலையத்திலிருந்து ஹோட்டல் வரைக்கும் பள்ளி மாணவர்கள், மக்கள் அப்படின்னு உற்சாகமாக என்னை வரவேற்றாங்க. அதிலும் குறிப்பாக விமான நிலையத்தில் அளிக்கப்பட்ட அந்த கலை நிகழ்ச்சிகள் என் மனசு முழுக்க இப்பவும் அப்படியே இருக்கு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியிடம் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். இதனால ரொம்ப குஷியான நம்ம மோடி அவர்கள் இந்த பாராட்டை கவிதா ராமு கிட்ட மறக்காம சொல்ல சொல்லி இந்திய வெளியுறவு அதிகாரிகளிடம் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது நபர், மோடிக்கும் ஜி ஜின்பிங்குக்கும் இடையே மொழிபெயர்ப்பாளர் கண்டிப்பா தேவை. இந்த இடத்தை நிரப்பியவர் தான் நம் தமிழகத்தின் ஐஎஃப்எஸ் அதிகாரியான மதுசூதன். இவர் 2007 பேட்ச்ல இந்திய அயல் பணி அதிகாரியாக பதவியேற்றார். இவர் பொறியியல் படிப்பை சென்னை கிண்டில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் முடிச்சார். தற்போது இந்திய வெளியுறவுத்துறையினுடைய துணை செயலாளராக பணிபுரிகிறாரு. இவருக்கு தமிழ், மலையாளம், ஹிந்தி, மாண்டரின் போன்ற மொழிகளில் பலமான நிபுணத்துவம் இருக்கு. இவர் இந்த முறை மட்டுமல்ல, கடந்த 2018 ஊஹானில் நடைபெற்ற முதலாவது முறைசாரா உச்சி மாநாட்டில் கூட பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜி ஜின்பிங்கிற்கும் இடையே மொழிபெயர்ப்பாளராக ஏற்கனவே அங்கம் வகிச்சிருக்காரு. மாமல்லபுரத்தோட அழக மோடி அவர்கள் ஜி ஜின்பிங்கிற்கு விவரிச்சார். அதை அச்சு பிசர் இல்லாம மாண்டரின் மொழியில சீன அதிபருக்கு மதுசூதன் விளக்கிய விதம் பிரதமர் மோடிய மிகவும் கவர்ந்து இழுத்துச்சு. முதல் நாள் இந்த முறைசாரா உச்சி மாநாட்டை முடிச்சிட்டு பிரதமர் மோடி ஓய்வெடுப்பதற்காக கிளம்பிய போது மதுசூதனை தனியே அழைத்து வெகுவா பாராட்டியிருக்காரு. மூன்றாவது முக்கியமான நபர் அரவிந்தன் ஐபிஎஸ். பிரதமர் இந்த இரண்டு நாளுமே மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான பிஷர்மேன்ஸ் கவ் அப்படிங்கிற நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். இந்த விடுதி இந்த இரண்டு நாட்களுக்குமே திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியான அரவிந்தன் ஐபிஎஸ் உடைய முழு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில கடற்கரையில் பிரதமர் மோடி வாக்கிங் போனப்ப எஸ்பிஜி பாதுகாப்பு அதிகாரிகளை விட அதிகமா பதற்றமா இருந்தது அரவிந்தன் தான். தன் பயணத்தை முடிச்சுக்கிட்டு பிரதமர் கிளம்புறப்ப அரவிந்தனை தனியாக அழைத்து, இரண்டு நாளுமே தூங்காம பாதுகாப்பு தந்தீங்க, விஷ் யூ குட் சக்சஸ் அப்படின்னு தோள்களை தட்டி பாராட்டினாராம். பிரதமர் மோடி கிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த இந்த மூன்று உயர் அதிகாரிகளும் நேரடியாக பாராட்டை பெற்றிருப்பது தமிழக அதிகாரிகள் வட்டாரத்துல ரொம்ப மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும்.